நம்ம தமிழன் நடராஜன் வந்துட்டு சென்னை டீமில் ஜாயின் பண்ண போகிறாருங்க. அதற்கு ஒரு முக்கியமான குழு கொடுத்துருக்காரு, வெளிப்படையாக ஹிண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேங்க, டேவிட் வார்னர் எப்படி அதாவது நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார், அந்த டீமுக்கு சாம்பியன் வின் பண்ணி கொடுத்தாருங்க. பட் அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கவும் அவரை வந்துட்டு வாட்டர் பாயாக செயல்படுத்தினாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. டேவிட் வார்னர் இல்லைடா இனிமே நம்ம இங்கே தொடர முடியாதுன்னு டெல்லிக்கு தாவிட்டார். ஓகேவா, கிட்டத்தட்ட இதே டிசிஷனை வேறு மாதிரி எடுத்திருக்காரு என்று சொல்லலாம் தமிழன் நடராஜன். நாளைக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மூறாங்க, அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீண்ட நேரம் ஆகுது, ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. அந்த ப்ரெடிக்ஷன் ஜோதிட சிறுவன் அபிக்கானந்த் கணிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்டேட் வந்தோடனே நான் தெளிவாக போடுறேன். ஓகேவா, யார் வின் பண்ண போகிறாங்கன்னு, எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கமாண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இப்போ டி நடராஜன் நாளைக்கு மேட்ச்சில் என்னால் விளையாட முடியாதுன்னு கரரா அதாவது எஸ்ஆர்ஹெச் டி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு, ஏன்னா நீங்கள் எஸ்ஆர்ஹெச் டீமில் பல வருடமாக அவர் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, ஆனால் இந்திய டீமில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்ச படம் இல்லை, ஒரு நிரந்தரமான ஸ்டேபிளான இடம் இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். அவரோட இலக்கே வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட், அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப், ஓடிஏ ஃபார்மேட், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இந்திய டீமுக்கு ப்ளே பண்ணணும். அந்த கோலில் இருக்கார். அந்த கோல் எப்படி நிறைவேறும், தோனி தலைமையில் விளையாண்டால் தான். டெஃபினட்டாக தோனி தலைமையில் விளையாண்டவங்க எல்லாருமே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ரஹானேவுக்கு டெஸ்ட் டீம்லாம் வாய்ப்பு கிடைச்சிது, தீபக் சகார் எல்லாருமே நான் சொல்ல தேவையில்லைங்க, உங்களுக்கே தெரியும். இந்த நிலையில் தான் அதாவது எம்ஐ டீமில் ரோஹித் சர்மா, பும்ரா, நடராஜன் உள்பட எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருடம் தான் மெகா ஆக்ஷன் நடைபெற உள்ளது. ஓகேவா, அதாவது டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மெகா ஆக்ஷனில் அவங்களுக்கு பிடிச்ச டீமில் போய் என்னங்க சொல்கிறது ஜாயின் பண்ண போகிறாங்க என்றே சொல்லலாம். இதனால் அதாவது எஸ்ஆர்ஹெச் என்ன சொல்கிறது துணிச்சலாக எதிர்த்திருக்காரு என்றே சொல்லலாம். ஏன்னா நம்ம திறமை இந்த ஒரு மண்ணு டீமில் இருந்தோம்னா மண்ணாந்தியாக போயிடுவோம். டெஃபினட்டாக ஒரு திறமையான கேப்டன்சி தலைமையில் ப்ளே பண்ணால் தான் நம்மளோட திறமை உலகம் அறியும். ஏன்னா சமீர் ரிஸ்வி ஒரே ஒரு சிக்ஸர் தாங்க அடித்தார், ஒருவா தான்டா கேட்டேன், என்ன கோபத்தில் இருந்தானோ புளிச்சுன்னு துப்பிட்டேன். அந்த மாதிரி உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார் ஒபாமா லெவலில். அந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நடராஜன் சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காரு. இவர் மட்டும் முடிவெடுக்கலைங்க, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பதிலுன்னு கேட்டிங்கன்னா, தேஸ் பாண்டேவை விட்டுட்டு நடராஜனை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஒரு டெத் பவுலராக வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. 25 IPL அதாவது சிஎஸ்கே டீமில். ஓகேவா, நடராஜனும் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு. இதனால தான் எஸ்ஆர்ஹெச் துணிச்சலாக எதிர்த்திருக்காரு, அதாவது சிஎஸ்கே அணிக்கு எதிராக என்னால் விளையாட முடியாது, கொஞ்சம் ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் ஃபிட்னஸ்லாம் அவர் கரெக்டாக தான் இருக்காராமா. இது எஸ்ஆர்ஹெச் டீமுக்குள்ளே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, அப்படி நான் விளையாடுறேன், நாளைக்கு மேட்சில் வந்துட்டு நான் விளையாடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காருங்க, டெத் ஓவரில் நான் போட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நோர்க்கியாவை நொறுக்குனார் பார்த்தீங்களா, நோர்க்கியா ஃபோனு இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு, நொறுக்கி புட்டாப்பில் அதுக்கப்புறம் அவர் கையும் வரல காலும் வரல. நோர்க்கியா பார்த்தீங்கன்னா இப்போ திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கு, நேற்று போட்டு தாளுதான் தாளிச்சிட்டாங்க கேகேஆர் டீமு. அதனால் நோர்க்கியாவுக்கு இனிமேல் கையே வராது என்று தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு நம்ம தலை பாத்தலை வைப்பு பண்ணிட்டார் என்றே சொல்லலாங்க. இந்த மேட்சை வந்துட்டு நம்ம நட்டும் பார்த்துருப்பாரு இல்லையா, அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, அதாவது கடைசியில் எஸ்ஆர்ஹெச்சோட பிளானே என்ன, நட்டுக்கு கடைசி 2 ஓவர் கொடுப்பாங்க, என்னால் கடைசியில் போட முடியாது, தோனி வந்துட்டு ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேன், கண்ட்ரோல் பண்ணுறது மிகப்பெரிய கடினம், நான் அப்படி விளையாண்டால் அதாவது என்னை அந்த பவர் பிளேக்குள்ளே அண்ட் மிடிலில் வந்துட்டு என்னோடய ஓவரை முடிச்சிருங்க, டெஃபினட்டாக தோனிக்கு பந்து வீசுவது மிகப்பெரிய கடினம் என்றும் நம்ம நடராஜன் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இதன் மூலம் அதாவது சிஎஸ்கே டீமில் இணைய போகிறாருங்க, எஸ்ஆர்ஹெச் டீமை துணிச்சலாக எதிர்த்திருக்காரு என்றே சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய குழு, சென்னை ஃபேன்ஸ் அனைவருமே செம ஹாப்பினஸாக இருக்கு. ஏன்னா நம்ம தமிழன் டீமில் தமிழன் இல்லை இல்லைன்னு ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டே இருந்தது, பட் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க நம்ம தமிழன் நட்டு. யாருக்கு பதில்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவீரன் தேஸ் பாண்டேவுக்கு பதில் என்பது குறிப்பிடத்தக்கது.